போன வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிரீன் கார்டு லாட்டரி இப்படி பார்த்துருந்தோம். ஸோ கிரீன் கார்டு வின் பண்ணுறாக வந்து நிறைய பேர் கேள்வி கேட்ட கேள்வி வந்து பாஸ்வேர்ட் எப்படி எடுக்கிறது. இப்போ ஜஸ்ட் நான் நாங்கள் இருக்கிறோம் பாஸ்வேர்ட் எடுக்க கட்டாயமாக வந்து கொழும்பு போகணுமான்றதான் நிறைய பேர் கேள்வியாக இருந்தது. என்ன வந்து கிரீன் கார்டு போகணும்னு அப்ளை பண்ண கூட எங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்கல. ஆனால் இப்போ வின் பண்ண அப்புறம் கட்டாயம் பாஸ்வேர்ட் தேவை. ஸோ அதை எடுக்கிறது எப்படி, அது நீங்கள் கொழும்பு போக தேவையில்லை, பவுனியால் எடுக்கலாம், ஒன் டேயில் எடுக்கலாம், அதுக்கு எவ்வளோ முடியுது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும், எப்படி எடுக்கணும்ன்ற பற்றி தான் இந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது ஏசி டெக், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இவ்வளவு காலம் பாத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் தேவைன்னா கட்டாயம் கொழும்பு போயிருக்கணும். கொழும்பு போய் தான் நீங்க வந்து பாஸ்வேர்ட் எடுக்கிறது கொள்ளுமையா இருந்திருக்கும். ஆனா இப்ப நீங்க கொழும்போட அவசியம் கிடையாது, உங்களுக்கு பவுனியால இருக்கு. நீங்க ஜாழ்பாணி இருக்கிறீங்கன்னா வவுனியால போய் நீங்க வந்து ஒன் டேலையும் எடுத்துக்கொள்ளலாம், நோமல் சர்வீஸ்லையும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு ரெண்டுக்குமே பிரைஸும் வித்தியாசப்படும், அது தார காலாவது டேட்டும் வந்து வித்தியாசப்படும். ஏன்னா ஒன் டேல நீங்க ஒரு நாள் எடுத்துக்கொள்ளலாம், நோமல் சர்வீஸ்னா உங்களுக்கு வந்து 4 மாசம் வரைக்கும் போற டைம் இருக்கு அந்த பாஸ்வேர்ட் பாறதுக்கு. ஸோ இந்த ப்ரொசஸ் இருக்கு, அதை பொறுத்து வந்து பிரைஸ் வந்து மாறுபடுது. இப்போ வவுனியால இருக்கிற நீங்க பாஸ்வேர்ட் ஆஃபீஸ்ல போய் எப்படி எடுக்கிறது, அதுக்கு இன்னொன்று டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும்ன்ற பற்றி நாங்கள் ஒழுங்குமுறையில ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிறப்பு சான்றிதழ், விவாக பத்திர சான்றிதழ் ரெண்டுமே தேவை. ஆனால் இது ரெண்டுமே 6 மாசத்துக்கு உள்ள எடுக்கப்பட்ட அந்த சர்டிஃபிகேட் தான் தேவைன்ற கட்டுப்பாடு இல்லை. ஏன் அது வந்து நிப்பாட்டிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா போதும், அதை கிளியாமல் நீங்கள் எத்தனை தடவை பயன்படுத்திக் கொள்ளலாம், இத்தனை கால இடைவெளி தான் தேவைன்றது இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு பாஸ்வேர்ட் தேவைன்னா கட்டாயம் பிறப்பு சான்றிதழும் விவாக பத்திர சான்றிதழும் கட்டாயம் தேவை. அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு புகைப்படம் தேவை. அந்த புகைப்படம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட, அந்த பாஸ்வேர்டு அங்கீகரிக்கப்பட்ட அந்த ஸ்டுடியோவில் மட்டும்தான் அந்த புகைப்படம் எடுக்கலாம். ஒருவேளை அந்த அந்த புகைப்படம் கூட உங்களோட நெத்தியில் திருநெட்டு பட்டையோ அப்படியே மிதிந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோ வந்து நிராகரிப்பாங்க. நீங்கள் நிராகரித்தாலும் அங்கே பாஸ்வேர்டு பக்கத்துலேயே நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளலாம், அது கிட்டத்தட்ட ஒரு 400 ரூபா கிட்ட எடுப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் நீங்கள் போய்க்கு இங்கே எங்கேயும் வந்து அதுக்கு அப்ரூவல் ஆன அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோவில் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் அதை அப்ளை பண்ணி தான் நீங்கள் ஆன்லைன் புக்கிங்கும் பண்ணிக்கொள்ளலாம். அது உங்களுக்கு போக போகிறாங்க. காலம் 7:30 to 12:00 வரைக்கும் இதுக்குரிய ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஒருவேளை ஆன்லைனில் பதிவு பண்ணி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆன்லைனில் பதிவு பண்ண முறைப்படி உங்களுக்கு வேலைக்கு வந்து அந்த டைமுக்கே உங்களுக்கு வந்து உள்ள நினைஞ்சு எல்லா வேலையும் முடிச்சுக்கொள்ள உரிமை இருக்கும். இல்லை ஆன்லைனில் புக் பண்ணலை அப்படின்னா அங்கே க்ரௌட் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் உள்ளே போய் உங்களோட வேலையை செஞ்சு கொள்ள உரிமையாக இருக்கும். ஸோ ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட்டு. ஆன்லைனில் எப்படி புக் பண்ணணும்னு யோசிக்க வேணா அது எப்படி புக் பண்ணுறேன்னு எங்களோட சேனலில் ஏற்கனவே வீடியோ இருக்குது. ஸோ அதை நீங்கள் போய் பார்த்துக்கொள்ளலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஆன்லைனில் புக் பண்ணணுன்னா வந்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ இருக்குதுங்க, அந்த ஃபோட்டோ நீங்கள் எடுத்து அந்த ஃபோட்டோ நம்பர் ஒன்று இருக்கும், அந்த நம்பரை நீங்கள் அதை வந்து பதிய வேண்டியதாக இருக்கும். அது அப்ரூவல் ஆன அந்த ஃபோட்டோஸில் எடுத்தால் மட்டும்தான் அந்த நம்பர் உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளோ டாக்குமெண்ட்ஸும் கொண்டு போய் அங்கே சப்மிட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10:30 to 5:30 அஞ்சரை வரைக்கும் அந்த பாஸ்வேர்டு வந்து விநியோகிக்கிற டைம் வந்துருக்குது. அந்த டைமில் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலைக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு கை கிடைச்சிடும். இல்லை அப்படின்னா அது டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். ஸோ ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிற பெஸ்ட் நான் சொன்னேன். ஏன்னா நீங்கள் குறிப்பிட்ட டைமுக்குள்ளேயே போய் குறிப்பிட்ட டைம்லேயே வேலையை முடிச்சுட்டு உடனே வந்துடலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைனில் பதிகிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லலை, எனக்கு இந்த டைமில் கிடைக்கும்னு சொல்லலாம். அது ஏன் இப்போதான் பாஸ்வேர்டு இது வந்து கூட இருந்தபடியா நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணினாலும் இப்போ நீங்கள் இன்றைக்கு போய் ஆன்லைனில் புக் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மாசத்துக்கு பிறகு தான் அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். ஏன்னா அவ்வளோத்துக்கு ஆன்லைன் புக்கிங் இருக்குது. ஸோ நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு எப்படியும் 1 மாசத்துக்குள்ளே கிடைக்கிற சந்தர்ப்பம் வந்து குறைவு அப்படின்னு 2 மாசம் 1 மாதம் தாண்டி தான் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கும். ஆண்மகனாக இருந்தால் உங்களோட அடையாள அட்டை அவ்வளோ பிறப்பு சான்றிதழ் அவசியம். இது நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதோட பார்த்தீங்கன்னா விவாக பத்திர சர்டிஃபிகேட்டு உங்களுக்கு கட்டாயம் அவசியம். இல்லை அதில் பேர் மாற்றங்கள் இருக்குது அதுக்காண்டி. அதேபோல் பழைய பாஸ்வேர்ட்டை புதுப்பிக்க போகிறீங்க, ரினியூவலுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களோட பழைய பாஸ்வேர்ட்டை முகப்பில் இருக்கிற அந்த ஃபோட்டோவும் அதே போல் பழைய பாஸ்போர்ட்டையும் நீங்கள் வந்து சமர்ப்பிக்க வேண்டியதாக இருக்கும். இதுக்கான பிரைஸ் வந்து வித்தியாசப்படும் சொல்லியிருக்கேன். ஒரு நாள் 1 டே சர்வீஸ் நீங்கள் பெற போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து 20,000 ரூபா வரைக்கும் காஸ்ட் ஆகும். அதே போல் நீங்கள் நார்மல் சர்வீஸில் உங்களுக்கு ஓகே அப்படின்னா உங்களுக்கு 5,000 ரூபா காஸ்ட் ஆகும். ஆனால் அந்த பாஸ்வேர்ட் வாரக்கும் உங்களுக்கு 4 மாதம் காலம் எடுக்கும். 1 டேனா 1 நாள் அன்றைக்கு பின்னருமே எடுத்துக்கொள்ள முடியுமா இருக்கும். பாஸ்வேர்டை வந்து உள்ளுக்கால எடுத்து தாரன்னு சொல்லி நிறைய இடத்துல இருப்பாங்க, அவங்கள போய் காசை கொடுத்து ஏமாற வேண்டாம். ஏன்னா இதுதான் ப்ரோசஸ், இதை விட வேறு எந்த ப்ராசஸும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ தான் ஆட்டை காசு கொடுத்தாலும் அதனாலும் இதே ப்ரோசஸை தான் செய்ய போகிறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போங்க, நான் குறிப்பிட்ட அந்த சர்டிஃபிகேட்டில் கட்டாயம் கொண்டு போங்க. 6 மாதம் வெளியிட்டு கிடையாது, ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டாக இருக்கணும், கிளியாமல் இருக்கணும், அதில் கொண்டு போங்க. ஆண்களண்டா தேசிய அட்டையும் பிறப்பு சான்றிதழும், பெண்களண்டா அதோட விவாக பத்திரமும் தேவை. 1 நாள் சர்வீஸுக்கு 20,000 ரூபா காஸ்ட் ஆகும். அதே மாதிரி நார்மல் சர்வீஸுக்கு 5,000 ரூபா,
டென்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா காலம் தான் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஒரு நாள் சர்வீஸ்னா ஒன் டேல எடுத்துக்கொள்ளலாம், நார்மல் சர்வீஸ்னா 4 மாசம் காலம் எடுக்கும். இப்போ பாஸ்வேர்ட் புதுப்பிக்க போறீங்கன்னா கட்டாயம் பழைய பாஸ்வேர்டும் கொண்டு சமர்ப்பிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு எடுக்கிற அப்படின்னு தெரிஞ்சிருக்கும், விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். பவுனியால் எடுத்துக்கொள்ளக்கூடியமா இருக்கும். கிரீன் கார்டில் லொட்டியில் வின் பண்ண ஆக்கள் மறக்காம கீழே கம் பண்ணுங்க, யாரை வின் பண்ணிட்டு பார்ப்போம். அப்படி வின் பண்ண ஆக்களுக்கு பாஸ்வேர்ட் தேவையான பட்சத்தில் ஜஸ்னா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பவுனியால் போய் எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கும், கொழும்பு போக வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம தம்ஸ் அப் பண்ணிக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.